ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் கூட வேறு மாதிரியான ஒரு ஒன் யூஸ் ஒன் தான் போக போகிறோம். சரி வாங்க, அவங்க எப்படி பேசான்னு கேட்போம். ஹலோ ப்ரோ, நூபுடா பாட்டு எஸ்கே கேமிங் சொல்கிறா. என்ன ப்ரோ நூபுடா பாட்டு எல்லாம் சொல்கிற வரைய ஒரு ஆம்பளை இருந்தால் ஒன் யூஸ் சொன்னேன் போட்டு தான் பாரு ப்ரோ. சரி நேம் சேஞ்சிங் ஓகேவா, சவால் ஓகேவா? சரிடா பாட்டு வாடா. ஏகே கேமிங்னு வச்சுக்கணும். வச்சுக்கலாம்டா வாடா. சரி அப்படி நான் தோத்துட்டேன்னா நூபுடா கேமிங்னு வச்சுக்கிறேன். சரிடா சரிடா வாடா. சரி வாடா வாடா, ஆம்பளை தான் கிரியேட் பண்ணுறேன், சொல்ல வெயிட் பண்ணுறேன். ஆ சரிடா. சரி கைஸ், சவால் எல்லாம் விட்டாச்சு. ஸோ சவால் ஜெயிக்கிறது தான் நம்ம இப்போ இது மெயின். ஸோ கஸ்டம் இப்போலாம் போயிட்டு கிரியேட் பண்ணுறோம் முதல்ல. ஸோ கிரியேட் பண்ணிட்ட பிறகு என்ன மாதிரியான கேம்பில் நடக்குது, ஸோ என்ன மாதிரியான கேம்பில் போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள் கைஸ். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா வீடியோ நல்லா இருக்காது அப்புறமா. ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடுக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட் தான் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். எப்படியாச்சும் 500 சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ணோம் கைஸ். எப்படியாச்சும் 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லா இரும்புலே வந்துச்சு பார்த்துக்குங்க. ஸோ என்னன்னு தெரில, இரும்புல வந்துச்சு உங்கள் கூட பேசினுக்கும் போது. ஸோ அதை தட்டி விட்ருங்க அப்படியே. ஸோ எப்படியாச்சும் 500 ரீச் பண்ணணும் ஓகேவா. இப்போ தான் 378 வரும், 500 ரீச் பண்ணணும். ஸோ இந்த இதில் ஒன்லி ஒன் டாப் சேலஞ்ச் தான். ஸோ அது நான் சொல்லத்துக்கு வந்துட்டேன், ஒன் டாப் சேலஞ்சு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன், அந்த ப்ரோகிட்ட, விஐபி கிட்ட. ஸோ நேம் சேஞ்சிங் சேலஞ்சு முன்னாலே பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நேம் சேஞ்சிங் சேலஞ்சு வெறித்தனமாக காட்டணும் நம்ம கேம்லே. ஸோ எப்படி ஆர்றன் மட்டும் பாருங்களேன் நீங்களே. எஸ்கே கேமிங் ப்ரோ செம்மையாக ஆர்றன் பார்க்கலாம். சரி ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு வந்தேன் போட்டான். நான் ப்ரோ செம்மையாக ஆடுவேன் பார்த்தா பாட்டு மாரி ஆர்றன் கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு ரவுண்டு விட்டு கொடுத்தா தானே அவனும் நல்லா ஆடுவான் அப்படின்னு சொல்கிறேன்னு பாக்குறீங்களா. ஃபஸ்ட் எலிட்டு ப்ரோ, ஃபஸ்ட் எலிட்டு. நீங்கள் கேட்பீங்க, இது கிளிச்சு தானே ப்ரோ, இது தானே ப்ரோ ஹேக்கு பக்கு தானே ப்ரோன்னு கேட்பீங்க. இது ஒரிஜினல் ஃபஸ்ட் எலிட்டு. ஸோ வெறித்தனமான ஒரு ஒரிஜினல் ஃபஸ்ட் எலிட் கூட நம்ம ஆடுனுங்கிறது. ஸோ என்ன ப்ரோ தொடர்ந்து அவுட் ஆயினுங்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆட்டத்தை இந்திமேட் தான் காட்டணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆட்டத்தை காட்டிடலான்னு சொல்லிட்டு டபுள் வேறு ஹெல்மெட்டு வேஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது காட்டுறோன்னு நம்ம ஆட்டத்தை சொல்லின்னு விருத்தனமாக அடிப்போங்க. இன்னமாரி ஒரு ஒன் டாப்னு பார்க்குறீங்களா, ஒன் டாப் இல்லை. ஸோ ஒன் டாப் தான் பாடி ஷாட் வந்துடும் இந்த ரவுண்டு மட்டும். ஸோ இதை பாருங்கள், இது ஃபஸ்ட்டு லிட்னு யாராச்சும் சொல்கிற போகிறீங்கன்னு நான் கேட்டேன். என்ன அப்புறம் இப்படி ஒழிஞ்சு நான் ஆடுற பாட்டு மாரின்னா டாய், நான் அவங்க கூட கேம் ப்ளே பண்ணேன் அவள் தான் நீ பேசணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாரு. சர்ரா சர்ரா வாடா வாடா வாடா, வாயுதா ரவுட்னுங்கிற வா வா வா, இனிமேல் விடுகூடாது ரவுண்டுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஆடுனுங்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட விட்டு தராமல், ஸோ டேமேஜ் வர நிறையா பண்ணிட்டா நம்மளை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா பொட்டுக்கு நடி. ஐயோ வெறித்தனமாக ஒரு ஒன் டேப்பு. ஸோ வெறி ஒன் டேப்னு சொல்கிறேன் பாருங்களேன், பாட்டி ஷாட் தான் வெறித்தனமானது. நான் எஸ்கேமிங் ப்ரோ வெறித்தனுன்ற பாடி ஷாட் கேளான்றீங்களா, அதெல்லாம் அப்படியே தட்டி விடுங்க. வாயாக்கு வடை சுட்ட மாரி இன்னமாரி சவால் விட்டுருக்கான். விஐபி நல்லா இந்த பேர். ஸோ இன்னமாரி ஒரு ஹெச்பியில் வச்ச பாருங்க, திறமையான ஒரு ஒன் டேபு. ஸோ பாருங்களேன் யார்கிட்ட சவால் விட்டாடே. இட்ஸ் மை எஸ்கேமிங் படா படா ப்ரோ பிளேயர் லெஜண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ப்ரோ. நீங்கள் மறக்காமல் லைக் கொடுக்காமல் பார்த்துனீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தாங்க இஷ்டங்களுக்கு ஓகேவா. நீங்கள் எப்படியாச்சும் 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்குள்ளே எப்படியா சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா. ப்ளீஸ் கைஸ் 500 சப்ஸ்கிரைப். இதுலேயும் ஒன் டாப் ஒரு திறமையான ஒரு ஒன் டாப்பையும் பொறுத்திருந்து பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நானே ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன் வீடியோ. திறமான ஒரு ஒன் டாப் கைஸ், விரித்தனமான ஒரு ஒன் டாப்பு. ஸோ வேறு மாரி
ஸோ ஃபோர் அண்ட் அவன் டூ வெறித்தனமாக காட்டுறோம். ஆனால் இந்த ரூமர்ஸில் ஒரு வெறித்தனமான ஒரு இது விட்டாங்க கரீனாக்காரன், என்னன்னு சொல்லுங்கள், ஆட்ராப் ஏற்று வந்து விட்டான். ஸோ வெறுப்பு ஆட்ராப்பே சொல்லிட்டு சரி விட்றோம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லிக்கினு வெறித்தனமாக ஆடுறோன்னா அடித்தேன், பட்டுக்கினே பாடி ஷாட் வந்துச்சு. சரி நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எண்ணி மூணே மூணு பாடி ஷாட் தான் வச்சுருப்பேன், மூணு ஏதோ ரெண்டு தான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம வெறித்தனமாக ஆடியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபைவ் டூவில் இருக்கிறோம், நம்ம ஃபைவ் அவன் டூ. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே நம்ம விட்டா நம்ம அவ்வளோதான் தோற்றுருவோம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கான் போல். அதுதான் ஒழிஞ்சின் ஒழிஞ்சின் ஆடுறான். ஸோ என்ன பண்ணுறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டில் அவன் எஸ்கே கேமிங் வைக்கலனா அவன் ஐடி நம்மளுக்கு தந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்துருவோம், அவன் ஐடியை நேமே மாற்றிட்டுருப்பான். சரியான ஒரு ஒன் டேப்பு. ஸோ வெறித்தனமாக நான் ஒரு ஒன் டேப்புன்னு சொல்லிக்கலாம் கைஸ். ஸோ லாஸ்ட்டு ரவுண்ட் தான், இந்த ரவுண்டு ஜோனில் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஜோனுக்குள்ளே மாட்டிங்கன்னா பாருங்களேன், இந்த ரவுண்டு அவன் ஜோனுக்குள்ளே மாட்டிங்கிறான். இந்த பாருங்கள், ஜோனுக்குள்ளே மாட்டிங்கன்னா பையன் நம்மளுக்கே பூயா கொடுத்துட்டான். சரி வாங்க, என்ன மீறி ஒரு இது பேசுகிறான், என்ன பேசுகிறான் எல்லாம் கேட்போம். முளை இதெல்லாம் தள்ளி நேராக முளை லாபிக்கு போயிடுவோம். லாபிக்கு போயிட்ட பிறகு இருங்க, லாபிக்கு டக்குடுக்குன்னு போயிடுவோம். டக்குடுக்குன்னு வாடா 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 வாடா, அவனை இன்வைட் பண்ணி பேசணுன்றா, டக்குடுக்குன்னு வாங்கினான்னு சொல்லிட்டு எங்க பயந்து ஓடிட கீடிட போகிறான்னு நானும் நினச்சி லாபிக்கு வந்துட்டு அவனை இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ இன்வைட் பண்ணி அவன் என்ன பேசுகிறான்னு கேட்போம். இருங்க, டக்குன்னு வந்துட்டான். டே ஹலோ பாட்டு, யாரை பார்த்து பாட்டுன்னு சொல்கிறா பாட்டு? என்னப்பா திறமையாக ஒன்டா பாங்கிட்டு திருப்பியும் பாட்டுன்றியாப்பா, எங்கே இயற்கை கேமிங் வைக்கலையே? வச்சிருந்தாப்பா. நான் திறமையா சொல்லு, என்ன என் ஃபோன் சரியில்லை அதுதான் கொஞ்சம். ஆ ஃபோன் சரியில்லையா? அவ்வளோ ஒன்று ஃபர்ஸ்ட் லிட் போட்டு ஃபோன் சரியில்லையா? ஃபோனு பார்த்துங்க கைஸ் எப்படி பேசுகிறான்னு. நீ பேசுனதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக எத்துனுக்கிறேண்ணா நான். விடங்காத்தால கண்டென்ட் இல்லைன்னு நான் எந்திரிச்சு லாகிங் பண்ணேன், நீனே கொடுத்துட்ட ஒரு கண்டென்ட்டு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ அவன்கிட்ட பேசி ஈஸி எல்லாம் முடிச்சிட்ட பேருக்கு இப்போ போயிட்டு அவன் வாய்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கானா இல்லையான்னு போய் பார்ப்போம். நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். எங்கே அவன் யூஐடி? எங்கடா விஐபி இருந்தது? எங்கடா அவனுக்கு தெரியாமல் பார்த்தா தான், ஏன்னா தெரிஞ்சின்னு பார்த்தா அத்தது விஐபினே வச்சுருவான். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவன் பாயின்னு சொல்லிட்டு போயிடுறான். நான் பேரை மாற்றிடுறேன் பாய்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்படி சொன்னால் பார்த்தீங்களா, டூ ஜிபி ராமா நம்ப முடியல, ஃபஸ்ட்டு லீடா பேரை மாற்றிட்டுருக்கான். வெறித்தனம் நான் என்ன சொன்னேன், அவன் ஐடி தரமாட்டான், பேர் வேணால் மாற்றிப்பான்னு. ஸோ ஏகே கேமிங்னு ஃபஸ்ட்டு பண்டல் எல்லாம் மாற்றிட்டுருக்கான்ப்பா வெறித்தனமாக. சரி ஓகே கைஸ், லைக் கொடுக்காமல் பார்த்துனீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பிடிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.